Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ப்ரீத்தி பேசுறேன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈவினிங் vlog தான். சோ நம்ம வீட்ல இருந்து ஒரு 10 to 15 minutes distance walkable distanceல வந்து ஒரு பார்க் இருக்கு. ஓபன் பார்க். சோ நாங்க அங்க போய் இருந்தோம். அங்க எப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணோம்? அதுமட்டுமில்லாம பாத்தீங்கன்னா இங்க இருக்குற இஜிப்சியன்ஸ் வந்து மோஸ்ட்லி அவங்களுடைய டைம் எப்படி ஸ்பென்ட் பண்றாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீட்ல இருந்து இந்த பார்க் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸில போனோம்னா ஒரு 5 minutesல ரீச் ஆயிக்கலாம். இல்லை நம்ம ஈவினிங் டைம் கொஞ்சம் போர் அடிக்குது ஒரு வாக்கிங் மாதிரி போகணும்னு ஆசைப்பட்டோம்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து இந்த பார்க்கை வந்து ரீச் பண்ணிக்கலாம். நம்ம நடந்து போகிறக்கு வந்து எல்லா சைடுமே வந்து பார்த்திங்கன்னா பாத்வே போட்டிருப்பாங்க. ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு சேஃப்டியாகவே போய்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுதான் நான் சொன்ன அந்த பார்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் பார்க்கு. இதுக்கு நம்ம எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸ்லாம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த இதில் வந்து இஜிப்சியன் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து ஈவினிங்கே அவங்களுக்கு வேணுங்கிற டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பால் கார் இந்த மாதிரிலாம் டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இன்னும் வந்து சிலர்லாம் வந்து ஃபேமிலியோட வர்றாங்க. ஃபேமிலியாக வர்றவங்களாம் வந்து வீட்லேயே குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே தான் டின்னர் சாப்பிட்டு அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜாகிங் போகிறது, இது மாதிரி நிறையா வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன் நடக்குது. நல்லாவே கிளைமேட் வந்து கூல்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களுடைய ஈவினிங் டைம் வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இது ஒரு ஓப்பன் பார்க்கிங்கிறதுனால இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு கேமும் கிடையாது. ட்ரம்புலின் ஜம்பிங்கும் ஃபோர் வீலர் மோட்டார் சைக்கிள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு டைமிங்க்கு இவ்வளோ மணின்னு நம்ம பே பண்ணிவிட்டு விளையாடிக்கலாம். ட்ரம்புலின் ஜம்பிங்கில் வந்து என் பொண்ணு இன்னொரு பையனை விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக ரெண்டு பேரும் விளையாடினாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அதை விட்டு வரக்கே மனசு இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வீலர் மோட்டார் சைக்கிள், நானும் என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். டிரைவ் பண்ண பெருசாக எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. லக்ஷிதா பயங்கரமாக கத்தி என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு துளி கூட அவங்களுக்கு எந்த ஒரு பயமே இல்லை. வண்டியை ஆஃப் பண்ணி நான் வண்டியை விட்டு இறங்கினாலும் என் பொண்ணுக்கு வந்து அதை விட்டு இறங்க மனசே இல்லை. என் பொண்ணு அந்த பையனை ரொம்ப நேரம் அதில் உட்காந்து விளையாடுங்க. நேற்று ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அந்த வண்டியிலேயே உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபோர் வீலர் மோட்டார் சைக்கிள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் டிரைவ் பண்ணுறேன். நான் மட்டும் ட்ரைவ் பண்ணியிருந்த பெருசாக தெரிஞ்சிருக்காது. கூட லக்ஷிதாவும் இருந்ததுனால ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணதுனால எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னுடைய டிரைவிங் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி பஞ்சு முட்டை, மக்காச்சோளத்தை வந்து தீயில் சுட்டு தருது, இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.